Hello everyone, நான் உங்க பூர்ணிமா கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு விடாது வினை கர்மால 25வது அத்தியாயம் கேட்க போறோம். போன அத்தியாயத்துல அந்த முதியவரோட போட்டோவை ஓவியர் வரைஞ்சு கொடுக்கவும் அவர் எங்க இருக்கான்ற க்ளூவும் ஓவியரே கொடுத்துறாரு. அந்த முதியவர்ல இந்த முதியவரை தேடி நம்ம விக்ரம் போறான். அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம் வாங்க. விக்ரம் அந்த முதியோர் இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜரை சந்திக்கிறான். அவர்கிட்ட சம்பிரதாயமாக பேசிட்டு ஒன்றுமே சொல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கான். உடனே அந்த மேனேஜரே கேட்குறாரு, யாரை சார் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. அந்த முதியவரோட பேரும் தெரியாது, அதனால் தயங்கி அவரோட அந்த வரைபடத்தை காட்டுறான் விக்ரம். அடடா, இது சதாசிவன் தாத்தாச்சே, அவர் எப்போதும் மாடர்ன் கெட்டப்பில் பார்த்து இந்த வேட்டி சட்டை கெட்டப்பில் கலக்கராக இருக்கார். நீங்கள் யார், ஆர்டிஸ்டா? அதான் இப்படி மாறு வேஷ கெட்டப்பில் அவரை வரைஞ்சிருக்கீங்களா? இருங்க, அவரை வர சொல்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த மேனேஜரே அனுமானித்துட்டு அழைப்பு மணியை அழுத்தி பியூனை கூப்பிடுறாரு. ஆஃபீஸ் பியூன் வந்தோடனே, தம்பி அந்த 5வது நம்பர் ரூமில் இருக்கிற சதாசிவம் தாத்தாவை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர். விக்ரம் ரொம்ப பதட்டமாக காத்திருக்கான். ஒருவேளை அவர் இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசித்து குழம்பிக்கிட்டு இருக்கான் விக்ரம். அவனை ரொம்ப நேரம் குழம்ப வைக்காமல் டிப் டாப்பாக ஜீன்ஸ் டிஷர்ட்டு, கண்ணில் கூலர்ஸ், அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் இயர்ஃபோனோட விக்ரம் முன்னாடி ஆஜராகிறாரு சதாசிவம். அவரை வாயை பொழந்துக்கிட்டு விக்ரம் பார்த்துக்கிட்டு இருக்க, ஹலோ மிஸ்டர் விக்ரம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அதிரடியாக பேச்சையும் தொடங்கி வைக்கிறாரு சதாசிவம். விக்ரம் அமைதியாக சிரித்து வைக்கிறான். அதுக்கப்புறம் சதாசிவமே மேனேஜர்கிட்ட போய், நானும் என் ஃப்ரெண்டு விக்ரமும் ஒரு 2 நாள் வெளியில் போகிறோம், அதனால் 2 நாளைக்கு தேவையான பொருட்களை மட்டும் என்னோடய சின்ன பையில எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சரளமாக போய் பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு. இவரோட இந்த பேச்சை பார்த்து கொஞ்சம் ஆடி தான் போகிறான் விக்ரம். தன்னோட ஷாக்கை வெளிக்காட்டிக்காமல் அந்த மேனேஜர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு சதாசிவம் பின்னாலேயே நடக்கிறான் விக்ரம். இவன் வரதை திரும்பி பார்த்த சதாசிவம் தன்னோட நடையோட வேகத்தை குறைச்சி இவனும் அவரோட ஜோடி சேர்ந்து நடக்க ஏதுவாக நடக்கிறாரு. விக்ரம் சதாசிவம் அடைந்ததும் தன்னோட வலது கரத்தை நீட்டி, வெல்டன் மிஸ்டர் விக்ரம், ஐ எம் சதாசிவம், டாக்டர் சதாசிவம் அப்படின்னு சொல்லி விக்ரமோட கையை பிடிச்சி பலமாக குலுக்கிறாரு. விக்ரமும் பதில் பேசாமல் கையை நீட்டிக்கிட்டு இருக்க அதை நல்லா இறுக பற்றி கை குலுக்கிறாரு டாக்டர். என்னடா இது, வர வர கொலகாரெல்லாம் தைரியமாக கம்பீரமாக நடமாடுறாங்க, நம்மளை மாதிரி ஆஃபீஸரெல்லாம் கூணி குறுகி பயந்து போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் விக்ரம். தர்மம் இருக்கிற பக்கத்தில் எப்போதுமே கம்பீரம் தானாக துணை இருக்கும். விக்ரம், என்ன அங்கேயே நின்றுட்டீங்க, இப்போ எந்த ரிசார்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப கூலாக கேட்குறாரு சதாசிவம். ரிசார்ட்டுக்கு ஏன் போனோம், நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம் சதாசிவம், டாக்டர் சதாசிவம் அப்படின்னு பதிலுக்கு கோபமாக பதில் சொல்கிறான் விக்ரம். ஓகே தென் லெட்ஸ் மூவ் அப்படின்னு தோலை குலுக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் செல்ல தயாராக இருக்கார் சதாசிவம். சார், நீங்கள் மட்டும் வயசில் சின்னதாக இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்கள் மூக்கிலேருந்து ரத்தம் வந்திருக்கும். ஏதோ உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருக்கேன், கொஞ்சம் நேரம் பேசாமல் வாங்க அப்படின்னு அவரையும் தன்னோட வாகனத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அதே பாழடைஞ்ச நூலகத்துக்கு போகிறான் விக்ரம். கமான் சதா, உங்ககிட்ட இருக்கிற கள்ளசாவியால் இதை தொடங்க, கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் விக்ரம். இந்த பூட்டை திறக்க எதுக்கு கள்ளசாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவுல இருந்த பூட்டை லேசாக பிடிச்சி இழுக்கிறாரு சதாசிவம். உடனே அந்த பூட்டு திறந்து கதவும் திறந்துக்குச்சு. வந்தவங்களை உபசரிக்கிறது நம்ம பண்பாடு இல்லவா, இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு நூலகத்துக்குள்ளே நுழைஞ்ச விக்ரம் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் ஒரு தட்டு நிறைய மிஸ்டர் பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தராரு. என்ன, இங்கே ஒரு குடித்தனமே நடத்துகிற அளவு பொருள்லாம் இருக்குது போல இருக்கே, மற்ற உயிர்களை கொல்றது பாவம்னு நம்ம பண்பாட்டிலே இருக்குது சதாசிவம், அதுவும் டாக்டராக இருக்கிற நீங்கள் உயிரை காப்பாற்ற தான் வேணும், கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கீங்களே, அதெல்லாம் காத்தோட போச்சா அப்படின்னு கோபமாக கேட்குறான் விக்ரம். ஹஹா, நல்ல கேள்விதான், அதுக்காக டாக்டருங்க நோய் பரப்புகிற கிருமிகளை கொல்லாமல் இருக்க முடியுமா விக்ரம்? உங்களை விட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும், இப்போ என்ன உங்களுக்கு, இந்த கேஸை முடிக்கணும் அவ்வளோதானே, தாராளமாக என்னை கொண்டு போய் ஜெயிலில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சிகரெட்டை பற்ற வச்சு புகை வளையமாக விட தொடங்குறாரு டாக்டர் சதாசிவம். டக்குன்னு அந்த சிகரெட் அவரோட வாயிலேருந்து பிடுங்கி கீழே எரிஞ்சு அதை காலால் மிதிச்சு நசுக்கிறான் விக்ரம். மிஸ்டர் சதாசிவம், நீங்கள் டாக்டர்னு அழைக்கப்படவே தகுதியற்றவர். இந்த கேஸில் ஆரம்பத்துலேருந்தே கண்ணுக்கு புலப்படாத சிலந்தி வலை என்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான காரணத்தையும் நேற்று தான் கண்டுபிடிச்சேன். அதனால் நானே பல விஷயங்களை தோண்டி திருவி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடுத்ததான் நீங்கள் கொலை பண்ண போகிற நபரோட வீட்டுக்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த விக்ரமை நீங்களும் உங்கள் கூட்டாளி அஸ்வத்தும் ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டீங்க. புலி பதுங்கினதை பார்த்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. புலி பதுங்கினது பாயத்தான்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்களோட ஆட்டம் இதோட க்ளோஸ் அப்படின்னு கத்துறான் விக்ரம். அதுக்கப்புறம் அவனே தொடர்ந்து பேசுகிறான். நீங்கள் தான் எங்கே கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என் கூட வாங்க, தானாக அஸ்வத்தும் அங்கே வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவத்தை அந்த 4ஆவதாக கொல்லப்பட போகிற நபரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான் விக்ரம். இதோட இந்த அத்தியாயம் இங்கே முடியுது. இன்னும் 2 அத்தியாயம் அந்த 4ஆவதாக கொலை செய்யப்பட போகிற நபர் யாருன்றதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசித்து கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த அத்தியாயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். காத்திருங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.